Dear students, I am Karthikeyan. Unit 7, menstruation lab. Namma example 7.13 namma paakaporum. The slant height of a frustum of a cone is 5 cm and the radii of its ends are 4 cm and 1 cm. Find the curved surface area. Namakku or frustum appdinu namakku solliranga. The frustum appdina enna appingiradha namma paapom. Adhaavadhu or कोण होने रखे हैं इंदर कोण कोण लग हम अपने इधर डे हाइट यंन्ना इंजर जो भी इधर तो हम अपने तेरी हो इधर रेडियस अभी इधर तो हम अपने तेरी हो इधर ना हाइट अभी इधर तो हम अपने तेरी चलिए राइट इप्पो इधर उन्दर रेडियस अभी इधर तो हम अपने तेरी राइट इप्पो इधर ऊर ये डर तले ये तो ऊर ये डर तले ऊर இந்த ஏரியாவை நாம கட் பண்ணிரோம் சரியா இத கட் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு எப்படி இருக்கும் இத கட் பண்ணியாச்சு அப்படினா இந்த இடம் ஒரு இது ஒரு சர்க்கிள் ஏரியாவா வந்துருமா ரைட்டா ஓகே அப்போ இந்த செக்ஷனுக்கு பேர் தான் நமக்கு ஃப்ரஸ்டம் அப்படினு பேர் அதாவது ஒரு கோன்ல அதோட டாப் பார்ட் வந்து ஏதோ ஒரு பிளேன்ல நம்ம என்ன பண்ணிரப்போறோம் அப்படினா கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா ரிமைனிங் செக்ஷனுக்கு பேர் தான் வந்து ஃப்ரஸ்டம் சரியா ரைட் அது தமிழ்ல இடைக்கண்டம் அப்படினு நம்ம சொல்வோம் ரைட்டா இப்போ இதோட சிஎஸ்ஏ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா இருக்கு இது ஒரு கோன் சரியா இது ஒரு கோன் இந்த கோன் அப்படிங்கிறது நாம என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இதோட ஏதோ ஒரு பிளேன்ல நம்ம இத என்ன பண்ணிரப் போறோம் அப்படினா டாப்பை நாம கட் பண்ணிரோம் இப்போ எடுத்துட்டோம் அப்படினா இது எப்படி தெரியும் பாருங்க சோ இந்த ஷேப் இருக்கா இதே மாதிரி இருக்கா அப்போ இதுல நமக்கு CSA அப்படிங்கிறது எது இந்த லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா லேட்டரல் அப்படினா என்ன நம்ம சொல்லிருக்கோம் பக்கவாட்டு பகுதி அப்படினு நம்ம சொல்லிருக்கோம் அப்போ இந்த பகுதியோட ஏரியா நமக்கு வேணும் அப்படினா நாம என்ன செய்ய போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இத ஒரு ஏரியா ஆஃப் a ட்ரையாங்கிள் அப்படிங்கறது நம்ம படிச்சிட்டோம் இல்ல இந்த கோணுக்கு நம்ம இதோட இது என்ன ஏரியா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும் அப்படினா இது 1/2 b height அப்படிங்கற இந்த ஃபார்முலால நாம இருந்து எடுத்து வரலாம் ரைட்டா அப்போ 1/2 இந்த பேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினு சொல்லி பாருங்க நம்ம இதுதான் பேஸ் அப்படினு சொல்லி ட்ரையாங்கிள் எடுப்போம் அப்ப இந்த இந்த ட்ரையாங்கிள் நம்ம இங்க வச்சிருக்கோமே இந்த இது ட்ரையாங்கிள் இது மட்டும் அஸ்யூம் பண்ணோம் அப்படினா இதோட பேஸ் இதுதான் எடுப்போம் அப்ப இதுக்கு பேஸ் அப்படிங்கிறது என்னன்னு வந்திருது இந்த ஒரு சர்குலர் ஏரியா இந்த பாட்டம் இந்த சர்குலர் ஏரியா ரைட்டா அப்போ இத வந்து கேபிடல் ஆர் அப்படினு நம்ம வச்சுப்போம் இந்த இடத்தை நம்ம ஸ்மால் ஆர் அப்படினு நம்ம வச்சுப்போம் ரைட்டா ஓகே அப்போ 2 பை கேபிடல் ஆர் பிளஸ் 2 பை ஸ்மால் ஆர் இன்டு இந்த ஹைட் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இத பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்லாண்ட் ஹைட் அப்படிங்கறத தான் நமக்கு ரைட்டா இந்த ஸ்லாண்ட் ஹைட் இது L இது நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஸ்லாண்ட் ஹைட் இஸ் L அப்படினு நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா இன்டு L அப்படினு நம்ம போடுறோம் ரைட்டா அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லி பாருங்க இது 1/2 இன்டு இந்த 2 பை நம்ம வெளியில எடுத்துறலாம் காமனா எடுத்துறலாம் எடுத்துட்டோம் அப்படினா கேபிடல் R + ஸ்மால் R இன்டு L ரைட்டா இப்போ இந்த 2 க்கு இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிரலாம் அப்ப நமக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு CSA ஓட ஃபார்முலா எங்க இருந்து வந்துச்சு பை இன்டு R + R இன்டு L அப்படி நமக்கு வந்துருச்சா இதே தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் அ கோன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எழுதிப்போம்
pi into r plus r into l square units மறந்தற கூடாது இதுல எல்லாத்துக்குமே என்னன்னா யூனிட் கண்டிப்பாக எழுதணும் ரைட்டா இப்போ நம்ம இப்ப கொடுத்திருக்கிற क्वेश्चनக்கு நம்ம இப்ப வரோம் நம்ம என்ன கேட்டிருக்காங்க csa தான் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க சோ the slant height of a frustum of a cone இப்போ இந்த frustum of a cone அப்படிங்கிறது இந்தக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் சோ இது எப்படி இருக்கு அப்படிங்க பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி தான் இருக்கு frustum of a cone அப்படிங்கிறது இதோட ஸ்லாண்ட் ஹைட் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க என்ன அப்படினு சொல்லி பாருங்க 5 சென்டிமீட்டர் அப்படினு நமக்கு கொடுத்துட்டாங்க இதோட அண்டர் த ரேடி ஆஃப் இட்ஸ் எண்ட்ஸ் அப்படினு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப ஒரு எண்ட் இது இன்னொரு எண்ட் இது சரியா இதோட ரேடியஸ் என்ன அப்படினு சொல்லினா இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படினு நமக்கு கொடுத்துட்டாங்க இதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படினு கேட்டிங்கனா 1 சென்டிமீட்டர் அப்படினு நமக்கு கொடுத்துட்டாங்க ரைட்டா அப்போ இது கேபிடல் ஆர் இது ஸ்மால் ஆர் இது ஸ்லாண்ட் ஹைட் நம்ம எல் ன்னு நம்ம கொடுத்தாச்சு இத்தனை டேட்டாவை நம்ம வச்சு நம்ம சொல்லிரலாமா csa என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் நமக்கு गिवन டேட்டாஸ் முதல்ல எடுத்துறோம் ஸ்லாண்ட் ஹைட் கொடுத்திருக்கிறது ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அப்படி நம்ம கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்து ரேடியஸ் capital r is equal to நமக்கு 4 சென்டிமீட்டர் அப்படினு கொடுத்திருக்காங்க small r is equal to 1 சென்டிமீட்டர் அப்படினு நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ நமக்கு csa ஓட ஃபார்முலா தெரியும் csa is equal to நமக்கு pi into capital r plus small r into l ரைட்டா இப்போ 22 divided by 7 into capital r ங்கிறது 4 plus 1 into L வந்து 5 ரைட்டா அப்போ 22 divided by 7 இது into 25 இப்போ 25 into 22 அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இது 20 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 500 சரியா அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அப்படினு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 5 தான் பேலன்ஸ் இருக்கு அப்போ இது into 2 அப்போ என்ன வருது 50 அப்போ 550 அப்போ 550 divided by 7 இப்போ இத ரிடூஸ் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 57 இதோட போகுது 78.57 அப்படிங்கறத தான் அப்போ therefore csa of the frustum is 78.57 centimeter square.